சபையை பிக்கிற நேரம் கத்தருடைய பரிசு நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக மறுபடியும் இந்த சபை உயிர்ப்பிக்கிற நேரத்திற்கு நாங்கள் உங்களை அன்புடன் வரவிருக்கிறோம் கத்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு இந்த ஆவியானவரை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது இந்த ஆவியானவர் யார் என்பதை குறித்து நாம் போது இடத்தில் கேட்க போகிறோம் ஓகே ஃபஸ்ட்டு இன்னைக்கு பரிசுத்த அவியானவர் பற்றி நம்ம பேச போகிறோம் ஆவியானவர் யார் அவரை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ளணுங்கிறத பற்றி சொல்லுங்கள் பாஸ்டர் கிறிஸ்தவ வாழ்க்கையில் அச்சாரமே இந்த பரிசுத்தாவியானவர் தான் பரிசுத்தாவியானவர் இல்லாத வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கையே கிடையாது அதனால தான் ஏசாமி முதல் முதல்ல சொன்னார் நீங்கள் எல்லாரும் உன்னதத்திலிருந்து பெலன் ஊற்றப்படுகிற வரைக்கும் எருசலேமில் தங்கிருங்க அப்போ சர்ச்சுக்கு வரதோட முக்கிய நோக்கம் எல்லாரும் சபைக்கு வர வேண்டிய முக்கிய நோக்கமே ஆவியானவரை பெற்றுக்கொள்ள அதுதான் அந்த மேல் வீட்டு அறையில் முதல் நடந்துச்சு அந்த ஆவியானவர் ஊற்றப்படாட் வில்லை அப்படின்னா அவங்களுக்கு பெலன் கிடையாது பாவம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க பிரச்சனை ஜெயிக்கிறதுக்கு அவங்களுக்கு அந்த டெக்னிக் தெரியாது எப்படி ஜெயிக்கணுன்ற அந்த இன்சைட் அந்த ரகசியம் பரஸு தாவியினரை தான் வெளிப்படுத்துவார் அதுதான் முக்கியம் இல்லை ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி பசு தாவினர் கொண்டீங்க பாஸ்டர் எனக்கு முதல் முதல்ல அந்த அந்நிய பஷ பேசுகிறவங்கலாம் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எனக்கும் பேசணும்னு ஆசைப்படுவேன் நான் சின்ன பிள்ளையாக இருந்தப்போ எனக்கு வந்து அந்த சிஎஸ்ஐ சர்ச் அந்த பேக்ரவுண்ட்லேயே வளர்ந்துட்டனால அங்கே அந்நிய பட்சியை பேச மாட்டாங்க அங்கே ஆவியானவருடைய அபிஷேகம் அதெல்லாம் எதுவுமே இருக்காது எல்லாம் வருவாங்க ஜோமெண்ட் எல்லாம் போயிருவாங்க எல்லோரும் பயத்தை தான் மூட்டுவாங்களே தவிர அந்த எப்படி அந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு யாரும் சொல்லி தரவே இல்லை அதனால் எனக்கு அந்த வாஞ்ச உள்ளே இருந்துக்கிட்டே இருந்துச்சு எனக்கு அறியாமையே பேசணும் அப்படின்ட்டு இங்கே வெளிநாடுக்கு வந்ததுக்கப்புறம் எல்லோரும் பேசுகிறப்ப அவங்க கூடயே இருக்கிறப்ப கர்த்தருடைய பிரசன்னம் அப்படியே என்ன நிரம்பிச்சு ஒரு தடவை அக இவங்க மோக மோகன்சியில் நம்ம சாம் ஜபோதரி எங்கிள் வந்திருந்தப்போ ஒரு பப்ளிக் மீட்டிங் நடத்துகிறோம் ஒரு பெரிய ஹோட்டலில் அப்போ அந்த அந்நிய பேஷைக்காக சாம் ஜோதரி எங்கிள் ஜோ பண்ணுறாங்க அப்போ ஆவியனவர் அப்படியே என்னை தொட்டு அங்கேயே விழுந்துட்டேன் அந்த இடத்துல ஹாலேயே விழுந்து நான் பாட்டுக்கும் வாயில் பேச ஆரம்பிச்சிட்டேன் நல்லா தெரியுது எனக்கு கான்சியஸ் எல்லாமே இருக்குது ஆனால் என்னால் எந்திரிக்க முடியல தேவ பிரசனம் அப்படியே மேலே இருக்குது எனக்கு மைண்ட்லே சொது ஐயோ இது நம்ம நடத்துகிற ப்ரோக்ராமை இதில் நம்மளே விழுந்து கிடந்தால் நடிக்கிறோன்னு சொல்லுவாங்க அப்படின்லாம் தோணுது ஆனாலும் எந்திரிக்க முடியல நாக்கு பாட்டுக்கும் அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்குது ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே கிடக்கிறேன் அப்புறம் கருத்து ஒரு பெலன் கொடுத்து அப்படியே எந்திரிச்சிட்டேன் ஏசாமி டேக்க ஆரம்பிச்சிட்டேன் ஏசாமி ரொம்ப மாதிரி இருக்குது எனக்கு அப்படின்னா அப்புறம் எழுந்திரிச்சிட்டேன் இப்படி தான் இப்போ முதல் முதலில் அனுபவம் அது அதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறிச்சு அந்த பரிசுத்தாவியினர் பெற்றுக்கொண்ட பிறகு உள்ளுக்குள்ளே ஒரு வைராகியம் வந்துடும் அதாவது தேவ பிரசனமும் பிசாசின் பிரசனமும் வேற வேறன்றது நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் அந்த பாவத்தின் பிரசனத்திலேருந்து விடுதலையாக்குறது தான் பரிசுத்தாவின் பிரசனம் அப்போ பாவ ஆசை வராது சரியா மாம்ச சிந்தை வராது அதை தான் வந்து கருத்தர் யோசிப்பு கொடுத்துருந்தார் அந்த நாட்கள்லேயே அதனால தான் அந்த அபிஷேகத்தையும் அந்த தேவ பிரசன்னத்தையும் தான் பார்வோன் பார்க்குறான் உம் உம்மை போல் தேவ ஆவி பெற்ற மனுஷன் யார் அப்போ அந்த தேவ ஆவி தான் நமக்கு தேவ ஞானம் அந்த தேவ ஆவி தான் நமக்கு அந்த தேவனுடைய ரகசியங்களை பெற்றுக்கொள்ள முடியும்னு ஒன்றுக்கு வந்து இரண்டில் இப்போ தேவனுடைய ரகசியம் தெரிஞ்சுக்கொள்ளணும் தேவனுடைய ஞானம் தெரிஞ்சுக்கொள்ளணும் அந்த தேவ ஆவி வேணும் அதனால தான் ஏசாமி சொன்னார் நீங்கள் எல்லோரும் மேல்வேட்டரையில் தங்கிடுங்க எருசுலேமில் தங்கிடுங்க உன்னதத்துலேருந்து இந்த ஆவி ஊற்றப்பட்டாதான் உங்களால் அந்த சிலுவையை சுமக்க முடியும் இல்லாட்டியும் மருதளிச்சு பெதுரு போல் பெதுரு அன்னைக்கு அந்த சேவல் கூறப்ப ஏன் அது மருதளிச்சான் பயம் இப்போ தேவ ஆவி வந்துருச்சுன்னா அந்த பயம் வெளியே போயிடும் இப்போ நம்ம ஏமன் தேசத்தில் இவ்வளோ தைரியமாக இருக்கிறோம்னா காரணமே அந்த பயம் போயிடுச்சு இல்லையா துணிஞ்சவனுக்கு தூக்கு மேடை பஞ்சுமத்தேன்னு தமிழில் சொல்லுவாங்க இல்லையா அதுபோல் தேவ ஆவி வந்துருச்சுன்னா நீங்கள் உங்களே அறியாமல் துப்பாக்கிக்கு முன்னாடி நிற்பீங்க இந்த கழுத்தை அறுக்கிறவங்க முன்னாடி நிற்பீங்க புரிதா எவ்வளோ உலகம் முழுசு கழுத்த அறுக்கிறாங்க ஏன் நம்மளா இருக்க மாட்றாங்க நம்ம வந்து அருங்கன்னு சொல்கிறோம் எதனால் அருங்கன்னு சொல்கிறோம் நம்ம மேலே ஆவியானவர் இருக்காரு நீ அறுக்க முடிவு பண்ணாலும் எங்களுடைய தேவ ஆவியானவர் அதை ஒத்து கொண்டாதான் பரலோகத்தில் இருக்கிற தேவன் ஓகே பண்ணாதான் நீ கழுத்தை அறுக்க முடியும் ஆ மேன் துப்பாக்கி கூட வந்தாங்க ஏன் சுட முடியல தேவ பிரசனம் ஃபுல்லாக இருக்குது ஆ மேன் அவங்க முடிவை மாற்றுறது தான் இந்த தேவ ஆவியானவர் அவங்களுடைய மூவை அந்த ஒரு நிமிஷம் அந்த லேட் பண்ணுறது

இப்போ ஏசாமி தான் பார்க்குறாரு உயிரோடு வந்துட்டார் உயிர் திறந்துட்டார் இல்லையா எல்லாரும் கூப்பிட்றா எல்லாம் இப்போ வாங்கடா ஏன்டா இப்படி பயந்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு ஊதுறாரு ஊதி என் ஆவியை பெற்றுக்கோள் அப்படின்னாரு எல்லாம் பெற்றுக்கினாங்களா ஏசாமி ஊதியே அங்கே வரல புரியுதா இந்த ஏசாமி ஊதி அது இல்லையே நான் வாசிருக்கீங்கள இன்றைக்கி நிறைய பேர் ஊதுற தப்பு ஊதுற தப்புக்கு இப்பெல்லாம் கிடையாது ஏசாமியே ட்ரை பண்ணார் ஏசாமியே ட்ரை பண்ணாரு கிடச்சா பெற்றுக்கோ ஆமேன் ஆனாலும் ஏசாமி ஊதுனனால தான் அவங்களுக்கு மேல் வீட்டு வர அறையில் வரப்போ கொஞ்சம் ஈஸியாக பெற்றுக்கொள்ள முடிஞ்சு இப்போ இந்த ஊதி பாஸ்டர்மார்கள் கத்தி பாஸ்டர்மார்கள் கித்த கிட்ட வந்து அழில்லிய சொல் அழில்லிய சொல் அழிலே சொல்லு ஏதாவது பேசு பேசுனுவாங்க ஒன்று நினச்சிப்பாங்க இந்த பாஸ்டர் என்னை பிடிச்சி தள்ளுறாரு இந்த பாஸ்டர் என் மேலே ஊதுறாரு ஆமாம் எங்களுக்கு ரொம்ப தலை தலையெழுத்து இல்லையா நீ ஆவியை பெற்றுக்கொள்ளு பெற்றுக்கொள்ளாமல் எனக்கு என்ன உனக்கு வாஞ்ச வேணும் உனக்கு வாஞ்ச இல்லையே உனக்கு இந்த ஆவி இருந்தால் பேதர்வே நீ மரத்தில் வச்சிருக்க மாட்டேயடா வாப்பா 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 இந்தா ஊதுறேன் ஹுஃப் ஊதி பெற்றுக்கொள் அப்படின்றாரு இல்லையா அவர் ஊதுனதுக்கு அப்புறமும் இவனுக்கு வரல நான் என்ன பண்ண முடியும் அப்போ ஏசாமி ஊதுனதில் தப்பா இல்லை ஏசாமி ட்ரை பண்ணதில் தப்பா இல்லையா அப்போ ஏசாமியே இருக்காருன்னா அவரும் தலைமையில் கைகளை வச்சுருப்பார் இல்லையா யார் சொல்லிக் கொடுத்தா கைகளை வச்சா ஆவி அனு அப்போ ஏசாமி கையை வச்சிருக்காரு இவனுக்கு வரலை புரியுதா அதனால தான் இப்போ கை வைக்கிறான் இவன் எல்லாம் பைபிள் கரெக்டாக வாசிக்கணும் அப்போ ஏசாமி கை வச்சிருக்காரு ஊதி இருக்கிறாரு சவுண்டு கொடுத்துருக்காரு இவங்க யாருக்குமே இஷ்டமே இல்லை புரியுதா அப்படியே பார்க்குறது என்னமோ ஜோக் பண்ணுறாரு ஏதோ பண்ணி சும்மா என்னமோ கோமாளி கூத்து 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 அடிக்கிற மாதிரி அப்படிலாம் கிடையாது போதகர்கள் எல்லாருக்கும் உள்ளுக்குள்ளே ஒரு பெரிய வாஞ்ச எப்படியாவது இதை கேட்குற எல்லாருக்கும் அபிஷேகம் ஊற்றப்பட வேண்டும் அலே லூயா அப்போ தான் நீ நடுராத்திரி உட்காந்து அந்த மொபைலை பார்த்துட்டு இருக்கிறப்ப அந்த பல்லான பல்லான படம் வந்தால் நீயே வந்து எக்ஸிட் ஆவ இல்லாட்டி ஏன்னு சொல்லு பார்த்துட்டு இருப்பேன் என்ன காரணம் யோசேப்புக்கு அந்த ஆவி இருந்தனால பொறுத்திப்பா அழகாக இருந்தாலும் நீ அசிங்கமாக இருக்கேன்னு சொல்லி திட்டல அவனை பொறுத்திப்பா எச்சிக்காரம்போ முர பார்த்து ஏன் வருவோம் உங்ககிட்ட அப்படின்னு அப்படியே கேட்டான் இல்லை என் தேவன் பார்க்குறாரு நீ தான் இருக்க என்னால தப்பு பண்ண முடியாது சரியா என்னே உட்டு தாயே ஹலே லுயா அப்ப என்ன காரணம் இவனுக்குள்ள அந்த ஆவியானவர் இருக்காரு ஆமேன் இப்ப இதுதான் ஆவியானவர் நம்ம தனிப்பட்ட அறையில நமக்கு கொடுக்குற பலன் அலே லுயா ராத்திரி பிசாசு ரூமுக்குள்ள வந்து என்ன நீ ரூம் விட்டு நீ ஓடிடுவார் நீ தங்கிக்கோ நான் வெளியே போயிடுறேன் பிசாசு நீங்க படத்துக்கும் நான் வெளியே போயிடுறேன் அப்படி போக கூடாது இது என்னோட வீடு ஏன் ரூம் நீ ஒன்னு யார் உள்ள விட்டா போ வெளியா ஹலே லுயா இனி ஜென்மத்துக்கு இந்த வீட்டு போய் வரக்கூடாது ஓடி பேர் அப்படின்னு விரட்டணும் அதை விட்டுட்டு ஸ்கிரீன் ஆடினாலே கத்திட்டு வெளியே வந்துடுவாங்க இதெல்லாம் காரணமே இந்த ஆவியானவர் இல்லாததுதான் காரணம் அலையா உங்களை ஞானிகளா பலசாலிகளா எல்லாவற்றையும் ஜெயிக்கிறவர்களா பிசாசின் தந்திரங்களை பிசாசின் கிரியைகளை அழிக்கிறவர்களா இந்த ஆவியானவரை தேவன் கொடுத்திருக்கிறார் ஆமேன் தேவ புத்திரர் பிறந்திருக்கிறார்கள் எதுக்கு தேவ புத்திரர் பிறந்திருக்கிறார்கள்னா பிசாசின் செய்கைகளை அழிக்கன்னு சொல்லி ஒன்று யோவான் மூணு எட்டில் வாசிக்கிறோம் இல்லையா யோவான் இருபது இருபத்தி மூணில் ஏசாமி ஊதி எல்லா ட்ரையும் பண்ணார் இவங்களுக்கு வரல அப்போ ஆவியானவர் வந்தால் என்ன பண்ணுவோம் அடுத்த ரிசல்ட்டு எல்லா எதிரியும் பண்ணி ஆமேன் எதிரி கூட கை கோத்து நடக்க மாட்டோம் சரியா

அவர் உங்களுக்கு ஃப்ரீயாக ஊற்றிடுவார் ஹம்மேன் கருத்தாகவே எனக்கு இந்த ஆவியை கொடுக்கும் அம்மேன் அது பதவாப்பு நோக்கி கேட்கணும் அதான் கேட்குறேன் அழகா அந்த லூக்கா பதினொன்று பதிமூணில் சொல்கிறாரு மீனை கேட்டால் நான் பாம்பை கொடுப்பேனா அப்பத்தை கேட்டால் நான் கல்லை கொடுப்பேனா பொல்லாதவர்கள் ஆகிய பொல்லாத அப்பா அம்மார்கள் நீங்களே பூமியில் நல்லதை உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்குறீங்களே நான் பரமப்பிதா எவ்வளவு நல்லவன் அலை லூயா நான் எவ்வளவு எவ்வளவு நல்லவர் அலை லூயா அப்போ அவர் என்ன கொடுப்பாரு நல்லது தான் கொடுப்பார் அப்போ நீங்கள் பரிசுதாவியை கேட்டால் பிசாசினாவி ஆவி வராது அது கேட்குற இடம் அல்ல இப்போ உங்கள் போதகர் எப்போ பார்த்தாலும் பணத்தையே பேசிக்கிட்டு இருக்கிறாரு எப்போ பார்த்தாலும் உலகத்தையே பேசிக்கிட்டு இருக்கிறாருன்னா அங்கே போனீங்கன்னா எல்லா பிசாசின் அவிதான் வரும் பணத்தின் அவி வரும் உலகத்தின் அவி வரும் அது வேறு இது பரிசுத்தாவி இந்த பரிசுதாவை வரது எதுக்குன்னா பிசாசை தரட்டை சொல்லி கொடுத்தேன் பரிசுதாவை வர்றது எதுக்குன்னா மற்றவங்கள மன்னிக்க சொல்லி கொடுத்துருக்குறேன் அல்ல இல்லையா பரிசுத்தவை வர்றது எதுக்குன்னா உன்னையே பரிசுத்தமாக பாதுகாத்து கொள்ள அதாவது நீயே நடராத்திரி தனியாக இருக்கிறப்ப கண்ட தப்பு செய்ய மாட்டிங்க அல்ல இல்லூயா நீ ஏன் ரோட்டை நடந்து போகிறப்ப தப்பான வகையில் எந்த பெண்களையும் பார்க்க மாட்டீங்க என்ன காரணம் உள்ளுக்குள்ளே இருக்குது என்னுடைய கண் பரிசுத்தமானது நான் தப்பாக நினைக்க முடியாது அல்ல இல்லூயா அல்லை இல்லையா இல்லைன்னா சொல்கிறாங்களே என்னது அமெரிக்காவில் இப்போ லேட்டஸ்ட்டு போயிட்டுருக்கு ஐஸ்கிரீம் வாங்கி என்ன சாப்பிட்னா என் கூட வரியான்னு கேட்குறாங்களாம் இதான் வந்து அமெரிக்கா இப்போ அன்னைக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க பார்த்துக்கோ அப்போ ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்னா கூட நீ வந்து உங்களுக்கு ரொம்ப ஐஸ்கிரீம் பிடிக்குமா அழகா கேட்பேன் ஏன்னாவும் கண்ணு சுத்தமாக இருக்கு கண்ணு நூல் நல்லா நல்லா இல்லாதவனுக்கு சும்மா வாங்கி ஐஸ்கிரீம் சாப்பிட்டா கூட எப்படி தோணும் வா அப்படின்ற மாதிரி தோணும் இல்லையா அப்ப இந்த பரிசுத்தாய் வந்துட்டு அவன் கண்ணு சுத்தம் ஆயிரும் அலையலுயா அலையலுயா உடலின் உறுப்பாகிய கண்ணு சுத்தம் உடல் முழுசும் சுத்தம்னு வசனம் சொல்லுது அலையலுயா உங்க பார்வை சுத்தமா இருக்கும் சிந்தை சுத்தமா இருக்கும் அலையலுயா ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் உள்ள வாசம் பண்ணுகிறார் அதுக்குதான் இந்த பரிசுத்தாவியினர் வேணும் ஆமேன் இல்லாட்டி எல்லாத்தையும் தப்பா தான் நடப்பான் மாமியார் கொஞ்சம் எதாவது சொன்னா தப்பா நினைச்சிடும் இந்த மருமகா இல்லையா மருமக எதாவது சொன்னா மாமியார் பத்து மடங்கு தப்பா நினச்சு அந்த புருஷனை அப்படியே 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 ஏற்றி ஏற்றி ஸ்க்ரூ கொடுத்து விட்ருவோம் அப்போ என்ன காரணம் உள்ள பருசு தாயே இல்லை அல்ல லுயா பருசு தாய் இருந்தா உங்களை தைரியமா தாழ்ந்து போக வைக்கும் பருசதாக இருந்தால் உங்களை தைரியமா எல்லா இடத்துக்கும் உள்ளே போக வைக்கும் அம்மேன் எல்லா பிசாசி வேறு இடத்துக்கு உள்ளுக்குள்ளேயே வெலன்ருக்கு அல்ல லுயா பருசு தாய்வின்னு ஒரு நாளும் தோற்று போனவர் அல்ல 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 அப்படிப்பட்ட ஆவியானவர் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ஊழியத்துக்கு நீங்களும் நானும் தகுதியாக வரும் ஆமேன் அப்படிப்பட்ட ஆவியானவர் வந்ததுக்கு அப்புறம் தான் மற்றவங்களுக்கு நம்ம உபதேசிக்கவே முடியும் ஆவியின் ஞானத்தில் தான் உங்களுக்கு போதிக்கணும் மனுஷன் ஞானத்தில் போதிக்க கூடாது அதுதான் பிரச்சனையே அதனால ஆவியானவர் ரொம்ப ரொம்ப முக்கியம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஆவியானவர் இல்லாட்டி எங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையே இல்லை அடுத்தது பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிற காரியங்கள் இது பஸ்ட்டு என்ன உள்ள சொல்லுவார் மெதுவாக மெல்லிய குரலில் கேட்கும் வழி இதுவே நட வலது பக்கம் போவாத இடது பக்கம் போவாத இது கத்தருடைய வழி இல்லை பாதையில் நடக்காதீங்க சொல்லுவார் அந்த சங்கீதம் ஒன்று அழகாக சொல்லுவார் பாவிகளுடைய முடிவு என்ன பரிசுத்தவனுடைய முடிவு என்ன நீர்கால்கள் ஓரமாக நம்ம நடப்படுறவங்க நம்ம அந்த தேவைய சிங்காசனத்துலேருந்து வர அந்த ஊற்ற குடிக்கிறவங்க அப்போ இந்த பரிசுத்தம் வேணும் நமக்குள்ளே வர வர என்ன நம்மளை பரிசுத்தம் ஆக்கிக்கிட்டே வரும் இந்த அசுத்தத்தை நம்ம வந்து விரும்பவே மாட்டோம் அதாவது என்ன காரணம்னா நல்லா புரிஞ்சுங்க இப்போ நம்ம ஊரில் ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம் சரியா நல்ல டேஸ்ட்டாக இருக்குது அதை சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு சாதாரண இந்த திருவிழா வைக்கிற ஐஸ்கிரீம் பிடிக்குமா பிடிக்காது என்ன காரணம் ஒரு நல்ல டுசியாக சாப்பிட்டோம் அதே போல் தான் பரிசுத்த மீனவர் அந்த பரிசுத்த பிரசவனம் வந்துடுச்சுன்னா இந்த உலகத்தில் இருக்கிற பாவம் ஆசை இச்சை இந்த பணம் இது எதுவுமே பிடிக்காமல் போயிடும் இவங்க ஒழுங்கான அனுபவத்தை பெற்று கொள்ளாததுனால உலக ஆசை அந்த உலக பணத்தின் மேலே அது உலக பெருமை இதிலெல்லாம் போயிட்டாங்க நல்லா புரிஞ்சுக்கணும் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்போ இன்றைக்கி பரிசுத்தா மீனவர் நீங்கள் ப கரெக்டான வழியில் பெற்றுக்கொண்டிங்கன்னா உங்களுக்கு பாவத்தின் மேலே விருப்பமே இருக்காது என்ன காரணம் பரம அந்த பொருளை பரம ஆசீர்வாதத்தை அந்த பரம தேவ வல்லமையை அந்த பரம காரியங்களை நீங்கள் கற்றுக்கொண்டீங்க அதை தெரிஞ்சிருச்சு அதை தெரிஞ்சதுக்கப்புறம் இது பிடிக்காதே ஒரு நல்ல கடையில் பிரியாணி சாப்பிட்டதுக்கப்புறம் நல்ல இல்லாத இடங்கள் உங்களுக்கு பிடிக்காது ஆட்டோமேட்டிக்காக அதே போல் தான் ஒரு நல்ல தேவ பிரசன்னத்தை உணர்ந்ததுக்கு அப்புறம் அதனால தான் யோசேப்பு கேட்குறான் நீ எவ்வளவு அழகாக இருந்தாலும் நீ எவ்வளவு வசீகரமாக இருந்தாலும் என்னால் அதுக்கு ஓகே பண்ண முடியாது என்ன காரணம் அதை விட ஒரு நல்லதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் மெயின் அதை விட ஒரு நல்லதை நான் அனுபவிக்கிறேன் இப்போ இதை செய்கிறதுனால அதை இழக்க முடியாது அதனால தான் தாவியது அந்த பேர்ஷிபாவோட தப்பு பண்ணதுக்கப்புறம் அவனுக்கு தேவப்பிரசனம் போயிருச்சு அவன் திருப்பி உட்காந்து அழுது கேட்குறான் உங்களுடைய நல்ல ஆவியனுடைய திருந்து எடுத்துட்டீங்க அது திருப்பி கொடுங்க எனக்கு எனக்கு அந்த ரட்சிப்பின் மகிழ்ச்சியை திருப்பி கொடுங்க அதெல்லாம் என்னை விட்டு போயிருச்சு நான் நினச்சேன் இந்த பேர்ஷிபாவை கூட இருக்கிறது ஒரு பெரிய மகிழ்ச்சின்னு சொல்லி அந்த அந்த புள்ளையோட போயிட்டேன் நான் ஹலோ இல்லையா ஆனால் இன்றைக்கி அதுதான் தெரியுது அது பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு அப்போ கருத்தட்ட மன்னிப்பு கேட்குறேன் அதுதான் உண்மையான தேவ பிரசனத்தை அனுபவித்தவர்கள் செய்கிற காரியம் அவங்க தப்பு பண்ணிட்டாலும் அதுதான் அதான் சொல்கிறார் நீதிமான் ஏழு முறை விழுந்தாலும் விழுந்திருப்பான் அப்போ நீங்கள் ஒரு முறை நல்ல ஆவியை பெற்றுக்கொண்டீங்கன்னா அது உங்களுக்குள்ளே முத்திரையாக பெறப்பட்டது அது உங்கள்கிட்டருந்து வெளியே போவாது அது உங்களுக்குள்ளேயே இருக்கும் அப்படியே துக்கித்து கொண்டு அப்படியே புகஞ்சிக்கிட்டே உள்ளே இருக்கும் என்றைக்கு நீ திரும்ப என்னைய ஏற்றுக்கொள் எப்படி என்னைக்கு எனக்கு திரும்ப நீ முதலிடம் கொடுப்பேன் அதனால தான் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக பேசப்படுற பாவம் எதுவும் மன்னிக்கப்பட மாட்டாது அலையலூயா என்ன காரணம் தேவன் பரலோகத்தில் இருக்கிறார் தேவன் எங்கும் வாசம் பண்ணிக்கிறார் தேவன் ஆவியாக இருக்கிறார் ஏசாமி பூலோகத்தில் வந்து மாம்சமாக வாழ்ந்து சரியா அது மாம்சத்தை ஜெயிச்சு போயிட்டார் ஆனால் ஆவியானவர் அப்படின்னா வந்துட்டாருன்னா போகவே மாட்டார் சாகர வரைக்கும் நம்ம கூடையே இருப்பார் அப்போ ஒவ்வொருத்தருடைய ஒர்க்கும் வேற வேற இப்ப ஆவியானவர் உள்ளேயே இருந்து நீ தப்பு பண்ணுறப்பையும் உனக்குள்ளே இருப்பார் நீ தப்பா நினைக்கிறப்பையும் உனக்குள்ளே இருப்பார் நீ தப்பா பேசுகிறப்பையும் உனக்குள்ளே இருப்பார் யோசித்து பாருங்க ஒரு தூரம் நீங்கள் ஆவியானோரை பெற்றுக்கொண்டுட்டிங்கன்னா அவர் முத்திரையாக பெற்றுக்கொண்டு ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள்னு எப்பயுற நாலு முப்பதில் வாசிக்கிறோம் அப்ப நீங்க துக்கப்படுத்தக்கூடாது எப்படி துக்கப்படுத்துகிறோம்னா முற்றையாக முத்திரையாக பெற்றுக்கொண்டதும் பேசியர் ஒன்று பதிமூணில் பார்க்கலாம் அப்போ எப்படி துக்கப்படுத்துகிறோம்னா அவர் சொல்கிறத கேட்காம நம்ம ஓவர் ரூல் பண்ணுவோம் அவரை அப்போ பார்த்துக்கங்க அவர் தேவன் அவரை உள்ள வச்சுக்கிட்டு அவரை ஓவர் ரூல் பண்ணால் நம்ம எவ்வளோ கொழுப்பு பிடிச்சவனுங்க இதுதான் துக்கப்படுத்துறது இது தான் அவருக்கு விரோதமாக செய்கிற பாவம் அப்போ அவரை ஓவர் ரூல் பண்ணுறப்ப என்ன ஆயிடும் ரொம்ப வேதனைப்படுவார் ரொம்ப மனசு வேதனைப்படுவார் அப்போ நீங்கள் மனம் திரும்புகிறப்ப அப்போ அதெல்லாம் நம்ம உணர்வோம் ஐயோ அன்றைக்கி சொல்லிக் கொடுத்தாரு நம்ம கேட்காமல் போயிட்டோம் நான் எனக்கு மனசில் தோணுச்சு ஆனாலும் என் மாம்ச ஆசையில நான் சினிமாவுக்கு போயிட்டேன் என்னுடைய மா நான் சினிமாவுக்கு போகிறது தப்புன்னு சொல்ல மாட்டேன் அங்கே போய் உட்காந்து அங்கே இருக்க ஆவியெல்லாம் கட்டிட்டு வந்துட்டு நான் சொல்லிட்டு அடிக்கிறேன் இல்லையா அங்கே போய் உட்காந்து சொல்லி விட்டு வச்சுக்கோ ஓ தப்புது இப்போ உனக்குள்ளே ஒரு இருக்கார் சினிமா பார்க்குற தப்பான்னு கேட்பாங்க தப்பே கிடையாது அங்கே இருக்கிற எந்த இன்சிடென்ட்டும் என்னுடைய மைண்டையோ என்னுடைய ஆக்டிவிட்டியோ என் வாழ்க்கையோ மாற்றாது தைரியமே பார் அல்ல இல்லூயா நான் போய் அங்கே இருக்கிற ஆவியை கட்டிடுவேன் சினிமா தேட்டருக்கு எல்லா ஆவையும் கட்டிடுவேன் எல்லாருக்கும் உட்காந்துருக்க அத்தனை பேருக்கும் இது பார்க்குறது சும்மா ஒரு நாடகம் சும்மா ஒரு பொழுதுபோக்கு சரியாக இது நெஜ வாழ்க்கையில் நடக்காது ரெண்டாவது நெஜ வாழ்க்கையில் அவனுக்கு நடந்தது கூட எனக்கு நடக்காது ஏன்னா ஆவியானவர் ஒவ்வொருவருக்கும் ஒரு புதிய புதிய ட்ராக் வச்சிருக்கிறாரு கர்த்தருடைய பாதைகள் கடலின் மேல் இருக்குது யாரும் அதே கிடையாது ஆமேன் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாக நடத்தி ஜெயிக்கிறாரு இதுதான் ஆவியானோருடைய மகா பெரிய செயல் நமக்குள்ள இது நடந்துக்கிட்டே இருக்குது ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இது புரியுதோ புரியல இந்திய ஆவியானவர் உலகத்தாரையும் ஆட்டி படைக்கிறார் எப்படின்னா தேவன் சொன்னது மாத்திரம்தான் நடக்கும் நாவில் சொல் பெறவதற்கு முன்னே அதை அறிந்த தேவன் அப்போ உலகத்தில் இருக்க ராஜாவாக இருக்கலாம் நேபுகாத் நேசாராக இருக்கலாம் அவன் என்ன சொல்கிறான் நீர் செய்ய நினைத்தது யார் தடுக்க முடியும் அப்படியே கரத்தை யார் தடுக்க முடியும் அப்படின்ற அப்போ அந்த மாரி சரியான வார்த்தைகளை ஒவ்வொருத்தர் நாவலையும் வைக்கிற தேவன் அதான் ஆவியானவர் பாவத்தை கண்டித்து உணர்த்துகிறார் இருக்குது மத்தியில் அப்போ அந்த அதை வந்து எப்படி அறிய முடியும் பர்சு பாவத்தை அது அந்த உணர்த்துகிறத நம்ம எப்படி அறிய முடியும் ஆகியனர் வரும்போது அவர் நம்மட பேசுகிறவர் அவர் ஒரு மூன்றாவது தேவத்துவத்தில் மூன்றாவது மனிதரவர் ஆமேன் பிதா குமாரன் பருசுத்தாவி ஆமேன் எப்படி தண்ணி ஐஸு நீராவி இருக்கிற ஸ்டீம் இருக்கிறது போல ஒரே இதில் மூன்று பரிமாணங்கள் அப்போ அவர் நமக்குள்ளே வரும் பொழுது அந்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணி அவர் சொல்லுவார் இது அதான் வலி இதுவே என்ற சத்தம் அந்த இயேச முப்பது பத்தொம்போது இருபதில் பார்க்கலாம் வலி இதுவே நடக்கிற அந்த சத்தம் நம்ம கேட்கும் தெளிவாக கேட்கும் அதை கேட்டதுக்கப்புறமும் அவர் மெல்லிய குரல் கேட்டதுக்கப்புறமும் நம்ம மாம்சம் அதை ஓவர் டேக் பண்ணுதுன்னா நம்ம இன்னும் குழந்தைகளாக இருக்கிறோம் ஆமேன் நம்ம ஒன்றும் அதில் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் ஆவியானவரை குறித்து கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் அந்த ஆவியானவருடைய பிரசனத்தில் இருக்க வேண்டிய காரியங்கள்லாம் நம்ம அதிகமாக வாஞ்சிக்கணும் அந்த வாஞ்சா வளர வளர தான் நீங்கள் ஜெயிக்க முடியும் இல்லைனா அவங்கள பாவம் ஈஸியாக அதான் சொன்னேன் முத்திரையாக பெற்றுக்கொண்ட ஆவியானவரை துக்கப்படுத்துக்கிற கூட்டம் இருக்கு இல்லையா ஆவியானவர் இருக்குன்னு சொல்லி சர்பேல வந்து அன்னிய பட்சம் பேசுவாங்க வெளியே போய் கேட்டால் அதை பேசுவாங்க நான் எத்தனை மாமனார் மாமியார் மருமக சண்டை போய்ட்டு இருக்குது யோசிச்சு பாருங்கள் என்ன காரணம் எல்லாம் அந்நிய பாஷை பேசுகிறவங்க தான் அன்றைக்கி ஒரு திருச்சியில் ஒரு பிள்ளை பேசிகிட்டு இருக்கு என்கிட்ட பேசுவாங்க அவங்க வந்து ரொம்ப கொடுமை பையன் சென்னையில் போயிருக்கான் மாமியார் ஊழியன் செய்கிறாங்களா மாமனார் மாமியார் பையனை வந்து ரெண்டு அறம் அரைஞ்சி பொருது பொன்னாடி கூட வாழணும்னு சொல்ல முடியல அவங்களாம் என்னத்துக்கு ஊழியன் செய்கிறாங்கன்னே தெரில புரிதவங்களுக்கு அதெல்லாம் வந்து தப்பு ரொம்ப தப்பு அதெல்லாம் ரொம்ப தப்பு அது ஊழியத்துக்கு கருத்தை அந்த ஊழியத்தை அங்கீகரிக்கவே மாட்டார் உன் குடும்பத்துக்குள்ளேயே மாற்றத்தை கொண்டு வர முடியல இல்லையா உன் பையன் நீ சொல்றதெல்லாம் கேட்குறான் ரெண்டு அப்புணும் இல்லையா அரையணும் தகப்பன் பிள்ளையை தண்டிக்கணும் தான் பிள்ளை திருந்தும் ஆவிய நிரோதம் தான் சில நேரத்தில் தண்டிச்சிடுவார் டக்குன்னு பரிசுத்தவியை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் அதோட வரங்களை பற்றி சொல்லுங்க அது வரம் இலவசம் ஞானசனிக்கிறப்பே வரம் வந்துடும் நீங்கள் கருத்தரை ஏற்றுக்கொண்டு ஃபர்ஸ்ட் அந்த ஞானஸ்நானத்துலேயே ஒரு முக்கியமானது நீங்கள் ஆவியில் பிறக்குறீங்க இப்போ ஞானஸ்நானத்திலே நீங்கள் ரோமர் ஆறாம் அதிகாரம் வாசிங்கன்னா உயிர்த்தெழுந்த அந்த அதே இயேசு சுவாமியின் உருவத்தை பெறுறீங்க மாம்ச இயேசு சுவாமின் உருவம் அல்ல அப்போ ஞான ஆவியானவர் வந்துடுறார் ஆவியானவர் தான் வந்து உங்களையும் என்னையும் அந்த தண்ணிக்குள்ளேருந்து எழுப்புறார் ஆமே எப்படி எழுப்புறாரு எப்படி கிறிஸ்துவ மருத்துவர் எழுப்புனாங்களோ அதே வல்லமை அதே ஆவியானவர் அதே உயிர் திறந்த வல்லமையெல்லாம் எழுப்பப்படுறோன்னு ரோமர் ஆறு நீங்கள் வாசிக்கலாம் நாலாம் ஆசனத்துலேருந்து பதினோராம் வாசனம் வரைக்கும் வாசிக்கலாம் கொலோசியர் ரெண்டு பனிரெண்டில் அதை பார்க்கலாம் ஆமே அப்போ ரொம்ப முக்கியம் அப்போது சில ரெண்டு முப்பத்தெட்டில் பார்க்கலாம் நீங்கள் ஞானஸ்நானம் பெறும் பொழுது தேவனுடைய வரத்தை பெற்றுக்கொள்வீங்க அப்போ எல்லாருக்கும் ஞானஸ்நானம் பெறும் பொழுதே ஒரு வரம் கொடுக்கப்பட்டது அதனால தான் நம்ம நீங்கள் நம்மளுடைய ஞானஸ்நானத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு பதினஞ்சு வருஷமாக கொடுத்துட்ருக்குறோம் ஒவ்வொரு தடவையும் அவங்க தண்ணிக்குள்ளே போயிட்டு வரும்பொழுதே நான் உங்கள் கருத்திட்ட கேட்பேன் இவர்களுக்குரிய வரத்தோடு தான் இவங்க எழுந்தரைக்க போகிறாங்க அலே லூயா அதனால் அவங்க வெளியே வரும்போதே அந்த வரங்களை கருத்தர் சொல்லிடுவார் உனக்கு சுகமளிக்கிற வரம் உனக்கு தீர்க்க தரிசன வரம் உனக்கு அந்நிய பாஷை பேசுகிற வரம் உனக்கு ஆவிகளை பகுத்தறிகிற வரம் ஐ மீன் அந்த ஒன்பது வரத்தில் ஏதாவது ஒரு வரம் அது இலவசமாக ஆவியானவரை சபை வளர்ச்சிக்காக உங்க வளர்ச்சிக்கு இல்ல இன்னைக்கு நிறைய பேர் இந்த வரத்தை வச்சுட்டு அவன் வளர்ந்துக்கிட்டு இருக்காங்களே தவிர அது வந்து பிசாசு ஆமேன் அப்ப அழிக்கப்படுகிற அந்த வரம் அது வந்து மற்றவங்களுடைய பயனுக்காக சபை வளர்ச்சிக்காக நமக்கு தேவன் கொடுக்கிற நன்கொடை கிஃப்ட் அதுதான் ரொம்ப அழகா ஒன்றுக்கு ஒரு பனிரெண்டு ஏழுல இருந்து பார்க்கலாம் ஆவியானவர் கொடுக்கிற வரம் அது அது ஒவ்வொருத்தருக்கு என்னன்னு சொல்லி ஏன்னா ஆவியானவர் நம்ம இறுதியங்களை ஆராயும் தரிகிறார்னு வசனம் இருக்கு ஆமேன் அந்த ஒன்றுக்கு வந்து ரெண்டில் பார்க்கலாம் ஆவியானவர் நம்ம இறுதியத்தை அப்படியே செக் பண்ணிடுறார் ஃபுல்லாக நமக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது எங்கே நம்ம விழுவோம் எங்கே நமக்கு ஆலோசனை தேவை ஆமென் அதனால தான் ஆவியானவர் வாக்குக்கடங்காத கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார்னு சொல்லி ரோமர் எட்டு இருபத்தி ஆறில் பார்க்குறோம் ஆமேன்னு அதேமாரி ரோமர் எட்டு பதிமூணு பதினாலு வாசிங்கன்னா அந்த ஆவியானவர் தான் நீங்கள் யாருன்னு சொல்லி கொடுப்பாரு நீ பரமபிதாவுனுடைய பிள்ளை அப்படின்றது சொல்லித் தரதே இந்த ஆவியானவர் தான் அது ரொம்ப ஜாக்கிரதை நம்ம புரிஞ்சுக்கணும் அதெல்லாம் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டாதான் பரலோகத்து போக முடியுமா பஸ்ட் கண்டிப்பா அதனாலதான் ஏசாமி சொல்றாரு ஒருவன் ஆவியினாலும் ஜலத்தினாலும் பரவாவிட்டால் மோட்சராஜத்துக்குள் பிரவேசிப்பதில்லை யோவான் மூணுல ரொம்ப சொல்லிடுறாரு ஹலி லூயா அப்ப பரிசுத்தாவி இல்லாம பரலோக ராஜ்யமே கிடையாது அதாவது சிலர் வந்து அந்நிய பாஷை பேச மாட்டாங்க ஆனால் பரிசுத்தாவியினால ஃபுல்லாக நிரம்பி இருப்பாங்க இப்போ எங்கள் தாத்தாலாம் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இல்லையா கருத்தருக்கு ஊழியம் செய்ய ஆரம்பித்தவர் ஐம்பது அறுபது வருஷம் இருக்கும் ஆமாம் நைன்டீன் ஃபிஃப்டிலேருந்தே ஒரு ஊழியம் செய்கிறார் அந்த காலத்துலேருந்து சரியா கருத்தருக்குள்ளாங்க அவங்களாம் அன்றைய பட்சம் பேசுனதே கிடையாது ஆனால் அவர் சொல்வார் குளிக்கிறப்ப கூட என் சோப்பு விழுந்துட்டா தூதர்கள் எனக்கு எடுத்து கொடுப்பாருனாங்க ஏன்னா அந்தமாரி வாழ்ந்தார் அவர் நாலு வீடு வச்சு நாலு வீட்டையும் விற்று கருத்தருக்கே கொடுத்தாரு இல்லையா தான் பிள்ளைகளுக்கு தனக்கு நாலு பிள்ளை இருந்துச்சு ஆளுக்கு ஒரு வீட்டை கொடுத்துருக்கலாம் அதான் சொல்லிட்டாருன்னா அங்கே பரலோத்தில் கொடுக்குறேன் நீ ஜோமணி அங்கேருந்து வாங்கிக்கோ அதான் பெர்மனன்ட் அதான் பர்ஃபெக்ட் ஃபிக்ஸட் டெபாசிட் சரியா ஒவ்வொருத்தர் பேர்லேயும் பரலோவத்தில் உங்கள் வீட்டை போட்டுருவா அப்படி எல்லா தாபன் மாறும் பண்ணாங்கன்னா எல்லா பிள்ளையும் ஒழுங்காக இருக்கும் ஆமாம் எல்லாம் ஒழுங்காக ஜோ பண்ணி ஜோ பண்ணி கர்த்தாவே எனக்கு கொடுங்க கர்த்தாவே என்ன கொடுங்கன்னு சொல்லி பரல பரத்துலேருந்து அதுதான் ஆவியானவருடைய செயல் அப்போ இந்தமாரி அவர் திருத்திருவா போய் பிரசங்கம் பண்ணார் இல்லையா அப்போ நிறைய காரியங்கள் அவர் பண்ணதெல்லாம் பார்த்தா ஆவியானவருடைய வெளிப்பாடுகளில் பண்ணார் ஆனால் அணிய பாசி பேச மாட்டாங்க அணிய பாசன்றது ஒரு வரம் அந்த நேரங்களில் அப்போ இல்லை அந்த காலத்தில் நீங்கள் அந்த சிஎஸ்ஐ சர்ச்சுக்கெலாம் போனால் நிறைய பேர் கேட்பாங்க சிஎஸ்ஐ சர்ச்சு போனான்னா தப்பாகவும் தப்பே கிடையாது தப்பே கிடையாது எங்கள் தாத்தா பாடின மாதிரி நின்று பாட்டை பாடு சரியா எங்கள் தாத்தா உருவத்திறந்தார் சென்னையில் கிறிஸ்டோஃபர்னு அவர் என்ன பண்ணுவார் நேர் முழங்காலில் நிற்பார் அவர் சொல்லுவார் நான் ஏன் பாய் வாலிப பசங்கள்லாம் ஜம்முன்னு சேரில் உட்காந்துருப்பாங்க நான் முழங்கால் போடுறத பார்த்துட்டு அவனும் பக்கத்தில் முழங்கால் போட்டுவான் காட்டுவார் என்ன பர்லவன் பண்ண நான் காட்டுவேன் என் தேவன்ட்ட என் முழங்கால் எப்படி காட்சி போயிருக்கு என் தேவனுக்காக முழங்கால் பண்ணிவிட்டு முழங்கால் படிட்டுன்னு அப்போ ஒவ்வொருத்தருக்கும் அவங்களாம் அந்த பழைய பாட்டு பொழுது அந்த பாமாலை கீர்த்தனை பாடுறப்ப கண்ணில் தண்ணி வரும் இன்றைக்கி யாருக்கு தண்ணி வருது அவங்க உணர்ந்து அந்த ஆவியால் நடத்தப்பட்டு அப்படியே தேவ பிரசன அதுதான் அதுக்கு தான் அந்த ஆவியானவர் அம்மேன் அவங்க அதுலேயே நடத்தப்படுவாங்க தேவ பிரசன்னத்துலேயும் நடத்தப்படுறது தான் ஆவியானவர் இன்றைக்கி என்ன கொட்டு கொட்டினாலும் என்ன குதி குதிச்சாலும் அங்கே பிரச்சனை இல்லை உங்களுக்கு என்ன காரணம்னா மாய்மலமாக போயிடுச்சு இவனுடைய இருதயம் ஒருமனப்படவில்லை அங்கே அப்போஸில் ரெண்டில் வாசித்தீங்கன்னா அந்த ஒருமன பாடுன்னு போட்டிருக்கோம் இன்றைக்கி ஆவியானவர் வர்றதுக்கு முக்கியமான காரணமே எல்லாரும் ஓரிடத்தில் ஒருமனப்பட்டு கூடிருந்தாங்க இன்றைக்கி எல்லாம் ஓரிடத்துக்கு வரான் ஒவ்வொருத்தனுடைய இருதயமும் ஒவ்வொரு இடத்துல இருக்குது அதனால தான் பாஸ்டர் கிட்டே வந்து தலையில் கையை வச்சு அமுக்கு அமுக்குன்னு அமுக்கு அழிலி அழில்லியுன்னு சொல்லு கத்து கத்துன்னு சொல்லி போராடுறாங்க உங்களுக்கு அந்த வருமான பாடு அந்த காலத்தில் எல்லாரும் கூட்டின உடனே அந்த வருமானப் பாடு வந்துடுது அதுதான் முக்கியம் அவனை ஒரு பெற்றுக்கொள்றதுக்கு அந்த வருமானம் தான் பரிசுத்த அவனுடைய கணிகளை பற்றி சொல்லுங்கள் கணிகள்ன்றது ரொம்ப அருமையான கேள்வி அது நீங்கள் எல்லோரும் தர மாதிரி நடிக்கிறாங்க ஆனால் சொன்னேன் கனின்றது என்ன நீ ராத்திரி வீட்டில் தனியாக இருக்கிற இல்லையா உன் ஃப்ரெண்டு உனக்கு ஃபோன் அடித்து கூப்பிட்டு ஒரு சில தப்பான காரியங்களை சொல்கிறாங்க அப்போ உடனே நீ வந்து இல்லைன்னு சொல்கிற பாரு ஸ்பான்டேனியஸாக தான் கனி இது எனக்கு தேவை பிடிக்காது இப்போ யோசி இப்போ அந்த பொருத்திப்பா பொண்ணுட்டு மார்டின் அதான் கனி அல்லையே லூயா அது வந்து கனின்றது ஆக்டிங் கடை நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க நான் ஏழைகளுக்கு உதவுற மாதிரி ஆக்ட் பண்ணணும் இல்லையா நீங்கள் அதே தான் இந்துக்களும் பண்ணுறாங்க அப்போ கிறிஸ்தவனுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் நல்லவன் போல் பேசணும் நல்லவங்க போல் நடிக்கணும் இல்லையா அது எப்படி இது பண்ண முடியும்னு சொல்லிவிட்டு தான் வீட்டுக்கு வரப்போ தான் மருமகளை போட்டு அடிப்பாங்க அங்கே அது அடுத்தவங்க போகிறப்ப மருமகளை என் பிள்ளை போல் நான் நடத்துகிறேன்னு இல்லையா இதான் இதான் நடி அப்போ கனின்றது அப்படி கிடையாது கனின்றது அது ஆட்டோமேட்டிக்காக அப்படி ஆன் 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 ஸ்பாட் அப்படி வர்றது தான் கனி கனி வந்து நீங்கள் எங்கும் போய் கனி கொடுப்பீர்கள் அதாவது நம்ம கனியை ஆக்சுவலாக ஆங்கிலத்தில் வாசித்தீங்கன்னா வி பேர் ஐ மீன் ஐ மீன் நம்ம வந்து எப்படின்னா இது உங்களுடைய கனி அல்ல என்னுடைய கனி அல்ல பரமபிதாவின் கனி இயேசு சுவாமியின் கனி பரிசுத்த ஆவியின் கனி அது நீங்கள் கலாத்தியர் அஞ்சில் அந்த இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலில் வாசித்தீங்கன்னா ஆவியின் கனின்னு போடப்பட்டிருக்கோம் இது வந்து சிமில்டாவோடைய கனியோ பாஸ்டருடைய கனியோ அப்படி கிடையாது இது ஆவியின் கணி ஹலே லூயா இப்போ வந்து என்ன பண்றாங்கன்னா கனியை கொடுக்கிற மாதிரி நடிக்கிறாங்க பலர் நான் சொல்லுவேன் கனின்றது இப்போ பாஸ்டர்ஸ்லாம் வந்து ஸ்டேஜில் வந்து அப்படியே அவங்க ரொம்ப சாஃப்ட் போல அப்படியே இதெல்லாம் நடிக்கவே வேண்டாம் நீ இருக்கிற பிரகாரமே இரு அங்கே கனி இருந்துகிட்டே இருக்கும் அல்ல இல்லையா மக்களுக்காகவே அப்படி ஒரு இமேஜை உண்டாக்கி அப்படி பேசுவாங்க அது எங்கே பேசணும்னா ஒரு புதிய ஆத்து மவ தெருவில் பார்க்குற அவனை கருத்தருக்குள்ளே கொண்டு வரணும் அப்போ அப்படி பேசணும் ஏன்னா அவனை வந்து நயவஞ்சகமாக பிடிக்கணும் சர்ச்சைக்குள்ளே அப்படி நடிக்க வேண்டாம் சர்ச்சுக்குள்ளே நீங்கள் நீங்களாகவே இருங்க கனி இருந்துக்கிட்டே இருக்கும் அல்ல இல்லையா ஆமீன் சில இடத்துல பேயை விரட்டுறப்ப அங்கே வந்து சாஃப்டாக பேச முடியாது சில இடத்துல நீங்கள் வந்து மக்களை கண்டிக்கிறப்ப சாஃப்டாக பேச முடியாது ஆமேன் நீங்கள் நீங்களாகவே இருங்க கனி ஆட்டோமேட்டிக்காக ஒன்பது கனியும் ஒரே நேரத்தில் இருக்கும் ஆமேன் இவங்க நடிக்கிறவங்கெல்லாம் ரெண்டு மூணு கனி காட்டுற மாதிரி நடிப்பாங்க ஏன்னா இவங்களா ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க கரெக்ட் யூ ஆர் நாட் பேரிங் ஃப்ரூட் நீங்க கனியை சுமக்கவில்லை நீங்க கனியை உருவாக்குறீங்க அல இல்லையா நீங்களும் நானும் கரிய கனியை உருவாக்கவே முடியாது ஆவியின் கனின்றது தேவன் ஸ்பான்டேனியஸா டக்கு டக்குன்னு உங்க மூலியமா அன்னைக்கு தப்பு செய்ய மாட்டேன்னு சொல்றது கனி அல்லையா பாவத்துக்கு உடன் போக மாட்டேன்றது கனி அமேன் பிசாஸ் எடுத்து விரட்டுறது ஒரு கனி ஆமேன் இந்த பொய்களை கேட்ட உடனே இது பொய் உணர்றது ஒரு கனி அமேன் இப்ப நிறைய கனிகள் இருக்கு அந்த நேரத்தில் சாந்தமா இருந்து ஆமேன் கருத்துடைய காரியங்களை வெளிப்படுத்துறது ஒரு கனி அமேன் அப்ப அந்த ஒன்பதும் அப்படியே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்குள்ளே இருக்கும் எல்லா நேரத்துலயும் இருக்கும் நீங்கள் அதில் ஒன்பதில் நாளை மட்டும் காட்டுறது மூணை காட்டுறது எல்லாம் வந்து ஆக்டிங்கு சரியா அப்போ பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் தரும்படியாக ஜபிப்போம் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இந்த பரிசுத்தாவியவரை பெற்றுக்கொள்ளும்படியாக ஜபிப்போம் பார்த்துக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த பரிசுத்தாவினர் எவ்வளவு முக்கியம் அல இல்லையா இந்த ஆவியானவர் எங்கு உண்டாங்கு விடுதலை உண்டு ஆவியனவர் எங்கு உண்டாங்கு சமாதானம் உண்டு ஆவியானவர் எங்கு உண்டாங்கு வெற்றி உண்டு என்ற உணர்வு ஒவ்வொருவருக்கும் இன்று முதல் காணப்படுவதாக பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஒவ்வொரு இல்லத்தையும் ஆசீர்வதிக்கிறேன் ஒவ்வொரு விசுவாசியும் ஆசீர்வதிக்கிறேன் ஒவ்வொருவர் மேலும் தேவ ஆவி இப்ப ஊற்றப்படுவதாக பூற்றப்பட வேண்டும் உன்னதத்தின் வல்லமை உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் தேவா ஒவ்வொருவரும் இப்பொழுது உயிர்ப்பிக்கப்படுவார்களாக தேவ வல்லமையால் உயிர்ப்பிக்கப்படும் பொழுது எல்லா பிசாசும் அவர் காலு கீழே அவர்கள் யார் என்பது அவர்களுக்கு தெரியும் அவர்கள் தேவ புத்திரர் என்பதை அவர்கள் உணர்வார்கள் பரசுத்தாவின் நாமத்தில் ஒவ்வொரு வீட்டின் மேலும் ரத்தம் பூசுகிறேன் நம்முடைய ஆவியானவர் ஒவ்வொருவர் மேலும் தங்கி இருந்து அவர்களை கனி கொடுக்க செய்வியராக ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் 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 பிரே ஃபார் ஏமன் ஏமன் நாட்டிற்காக ஜெபிக்க வாருங்கள் அன்பிற்குரியவர்களே ஏமன் நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போர் காரணமாக பல ஏழை மக்கள் உணவில்லாமல் மடிந்து போகின்றார்கள் இப்படிப்பட்ட நிலைகள் மாற எங்களுடன் இணைந்து ஜபிக்க உங்களை கனிவுடன் கேட்டுக்கொள்கிறோம் மேலும் அவர்களுக்கு தேவையான அத்தியாவசியமான உணவு பொருட்கள் இருப்பிடத்திற்கான ஏற்பாடுகள் இன்னும் அவர்களும் அவர்களுடைய பிள்ளைகளும் பாதுகாக்கப்பட மருத்துவ வசதிகள் போன்ற தேவைகள் உங்கள் காணிக்கைகளையும் நன்கொடைகளையும் அனுப்பி ஏம நாட்டிற்காகவும் ஏம நாட்டில் வாடுகின்ற ஏழை மக்களுக்காகவும் ஜீவிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம் உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளையும் நன்கொடைகளையும் நீங்கள் கீழ்காணும் வங்கி விலாசத்திற்கு அனுப்பும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக் கொள்கிறோம் இந்தச் சிறியரில் ஒருவருக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்ற தேவ தேவமாத்தேம்படி இப்படிப்பட்ட மக்களுக்காக உதவுங்கள் பிரதிபதனை கர்த்தர் நிறைவாய் உங்களுக்கு அருள் செய்வார் அவர் சர்ச் அட்ரஸ் இன்டர்நேஷனல் சர்ச் ஆஃப் கிரைஸ்ட் ரவுண்ட் அபவுட் Zubairi Road, Sana, Amen. For 24 hours, prayer support call plus plus nine six seven seven three three eight one zero four one six Email info at com and Church at gmail.com. Everyday communion service, church open for prayer in a week 24 hours. 365 days. Our everyday service, 6 p.m. to 8:30 p.m. Friday first service English, 10:30 a.m. to 2 p.m. Friday second service Amharic, 4 p.m. to 8 p.m. Aman Bank details. Account name Aman Mission Foundation. Account number 35 8 one Beneficiary bank international bank of yemen Swift code i buy asa intermediary bank bank of burette sal cyprus brands lima swift code bbc 2n triplets ibound cy04 double zero India bank details account name Ebenezer Samuel account number 730147078 bank Indian bank IFSC code IDBI00T017